வணக்கம் டு எவ்ரிவன், வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம வந்து இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பெஸ்ட்டு டூல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னா, லித்தியம் அயான் பேட்டரியை சார்ஜு பண்ணிக்கலாம். இதில் வந்து சி டைப்பும் வருது, நார்மல் டைப்பும் வருது. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இதில் வந்து நம்ம யூஎஸ்பி மூலயமா ரிட்டர்னும் நம்ம மொபைலை சார்ஜ் பண்ணிக்கலாம், கிட்டத்தட்ட பவர் பேங்க் மாதிரி. அது மட்டும் இல்லாத இங்கே இந்த சைடில் வந்து 3.3 வோல்ட் வந்து நம்ம இங்கே அவுட்புட்டாகவும் எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து 5 வோல்ட் அவுட்புட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதுவே பூஸ்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். இப்போ நான் எங்கிட்ட வந்து 1 லித்தியம் அயன் பேட்டரி தான் இருக்குது. ஓகேங்களா, இதை வந்து நான் இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இதில் நான் அப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு புஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து எல்இடி, இந்த இடத்துல வந்து ஒரு டிரான்சிஸ்டர் ஐசிஸு, இங்கே ஒரு காயில் கொடுத்துருக்காங்க. இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் இதை வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மென்ஷன் பண்ணுது. ஓகே, இப்போ வந்து லித்தியம் அயன் பேட்டரி நான் போட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட் வந்து நான் ஒரு யூஎஸ்பி சார்ஜ் கேபிள் எடுத்து நான் சார்ஜர் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, நான் சார்ஜர் கனெக்ட் பண்ணதும் இங்கே வந்து சார்ஜர் இது உங்களுக்கு க்ளோ ஆகுது. ஓகே, இங்கே வந்து ஹோல்டுன்னு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இது மூலயமாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம், சி டைப் மூலயமாகவும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் லித்தியம் அயன் பேட்டரியை. ஓகே, இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன். எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லி இங்கே இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் நமக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுது. ஓகே, இப்போ வந்து நான் ஒரு மொபைலை இதை வச்சு நான் சார்ஜ் பண்ணலாம். நான் ஒரு யூஎஸ்பி கேபிள் எடுத்திருக்கேன். ஓகே, இதே கேபிள் தான், ஒரே கேபிள் தான். மொபைலை கனெக்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் அந்த பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணுறேன், இது ஆன் ஆகிடுச்சு. உங்கள் மொபைலை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த யூஎஸ்பி இதை வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இதை வச்சு இதோட அவுட்புட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். ஓகே, இங்கே வந்து 4.95 வோல்டேஜ், கிட்டத்தட்ட 5 வோல்ட்டுக்கு பக்கமாக அவுட்புட் வருது. இது வந்து 3.01 ஆம்பியர் அவுட்புட் வருது. இங்கே பார்த்தீங்களா, நமக்கு வந்து சார்ஜர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் அளவுக்கே நமக்கு வந்து இதில் வருது. இது ஒரு பெஸ்ட்டு டூல்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து இதுவே 1 ஆம்பியர் நம்ம கொடுக்கும்போது பவர் பேங்க் வந்து நம்ம இதை பவர் பேங்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வந்து நார்மல் லித்தியம் அயன் பேட்டரி சார்ஜராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் தரேன், அங்கே நீங்கள் இது பண்ணிக்கங்க. இந்த ஹீட்டும் ஆகலை. ஓகே, நான் ஒரு பேட்டரியில் இருக்கும்போதே 1 ஆம்பியர் தரும்போது, இன்னொரு பேட்டரி இது பண்ணும்போது 2 ஆம்பியர் சார்ஜர், நம்ம நார்மல் இது இந்த சார்ஜர் அளவுக்கே நமக்கு வந்து இதாகும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டூலை பற்றி வேணும், இந்த மாதிரி ஏதாச்சும் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் டாபிக் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.